விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி. அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சி மஸ்தானுடனான ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வரும் 20ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாக 4 நாட்கள் முன்கூட்டியே தொடங்குகிறது. திமுகவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக டாக்டர் பாசேகர் நியமனம். திமுகவில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு பதவி. புகழேந்தி மறைவை தொடர்ந்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமனம். இளநிலை மருத்துவர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங் நடத்த தடையில்லை. நீட் தேர்வு முறைகேட்டை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. குளறுபடி முறைகேடு புகார்களால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. தேசிய தேர்வுகள் முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் உச்சநீதிமன்றம் காட்டம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். போதைப் பொருட்கள் பயன்பாட்டை மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம், தீவிர கவனம் செலுத்தி ஆகணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் வரவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்க உருவாக்கணும். தமிழகத்தில் இனிமேலும் மற்றவர்களை சார்ந்தே நாம் அரசியல் செய்ய போகிறோமா? காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழுவில் கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் பங்கேற்கவில்லை. செல்வ பெருந்தகை தலைமை மீதான அதிருப்தியே காரணம் என்று தகவல். வாழ்நாளில் இனி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என அண்ணாமலை உறுதி. பாஜக அலுவலகங்களில் வைத்து முறைப்படி பிரஸ் மீட் நடைபெறும் என திட்டவட்டம். எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாஜர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான் இருக்குது. பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது யாரும் பேச மாட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும்தான் நடக்கணும். தேங்க்யூ. சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க, எல்லாமே தலைவர் முடிவு எடுப்பாங்க. சென்னை கோயம்பேட்டில் மசூதியை இடிக்க சிஎம்டிஏ உத்தரவிட்டதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். பேனர் வைப்பது தொடர்பாக இஸ்லாமிய இயக்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம். நாகை அரசு தலைமை மருத்துவமனையை மரத்தூருக்கு இடமாற்றம் செய்ததற்கு கடும் எதிர்ப்பு. 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையின் குறுக்கே கட்டைகள், கற்களை போட்டு மறியலில் இறங்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டது. இடமாற்றம் செய்யப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையை அதே இடத்தில் செயல்பட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி. நாகையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மறியல் போராட்டம் வாபஸ். வெளிமாநில பதிவு கொண்ட ஆம்னி பேருந்துகள் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தில் இயங்க அனுமதி இல்லை. போக்குவரத்து ஆணையர் அறிவிப்பு. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் வீட்டிற்குள் இருந்த கழிவறைக்குள் விஷவாயு. உள்ளே சென்ற மூதாட்டி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம்.
புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வீடுகளின் கழிவறைகளுக்குள் விஷவாயு கசிந்த பயங்கரம். அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி மக்களுக்கு போலீசார் உத்தரவு. காலை வேளைகளில் எப்போதுமே விஷவாயு துர்நாற்றம் வீசுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் புகார். எஞ்சியுள்ளவர்களையாவது காப்பாற்றுங்கள் என்று கதறல். போன உயிர் போனதா, இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது, இருக்கிற உயிருங்களை காப்பாத்துங்க. சின்ன பிள்ளைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டில் நடப்பு ஆண்டில் மட்டும் சைபர் கிரைம் மோசடியில் 559 கோடி ரூபாய் இழந்த மக்கள். மோசடி புகார்களில் ஃபிட் எக்ஸ் கொரியர் பெயரில் நடக்கும் மோசடி முதலிடம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு நகரங்களுக்கு இடையில் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் ஏன் தமிழில் அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என்று பேசிய விவகாரம். இந்து மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து மாநில துணைத் தலைவர் உடையார் தற்காலிகமாக நீக்கம். ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராகிறார் மோகன் சரண் மாஜி. புவனேஸ்வரில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தேர்வு. பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகங்களில் முறைப்படி பணிகளை தொடங்கினர். பிரதமர் மோடி தலைமையில் அமைந்துள்ள புதிய அமைச்சரவையில் இஸ்லாமியர் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. மத்திய அமைச்சரவையில் இஸ்லாமியர் இல்லாதது இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக புதன்கிழமை பதவியேற்கிறார் தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு. விஜயவாடாவில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆட்சியில் ஆந்திர பிரதேசத்திற்கு 3 தலைநகரங்கள் கிடையாது. அமராவதி மட்டுமே தலைநகரம் என்று பதவியேற்புக்கு முந்தைய நாள் அதிரடியாக அறிவிப்பு. மோடி தலைமையிலான அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் குறித்த பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் உள்ள வித்தியாசத்தை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தல். டெல்லியில் ஆம் ஆத்மி பெண் அமைச்சர் அதிஷிக்கு எதிராக பெண்கள் போராட்டம். வாக்குறுதியின்படி மகளிருக்கு மாதந்தோறும் தலா 1000 ரூபாய் உடனடியாக வழங்க வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் சுங்கசாவடியை இடித்து சேதப்படுத்திய புல்டோசர். சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து டிரைவர் ஆத்திரம். மலாவி துணை அதிபர் உட்பட 10 பேர் விமான விபத்தில் உயிரிழப்பு. விமானம் மாயமானதாக தேடப்பட்டு வந்த நிலையில் கீழே விழுந்து நொறுங்கியது கண்டுபிடிப்பு. நடிகை வரலட்சுமி திருமணம் ஜூலை 2ஆம் தேதி நடைபெறுகிறது. நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடிக்கு நேரில் சென்று அழைப்பிதழை வழங்கினார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடிகை சமந்தா தியானம். கால்நடைகளுக்கு உணவு கொடுத்தும் மகிழ்ச்சி.
நடிகர் அர்ஜுன் கட்டிய ஆஞ்சநேயர் கோவிலில் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் உமாபதிக்கும் திருமணம். உறவினர்கள் நண்பர்கள் சூட எளிமையாக நடந்த திருமணத்தின் புகைப்படங்கள் வெளியீடு.